ஹாய் நண்பா, வெல்கம் டு கிரீன் ஃப்ளாஷ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 76th நாளோட ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி செம்ம ஃபைட்லாம் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரே அடமலை மாதிரி செம்ம சண்டையாக நடந்துச்சு பிக் பாஸில். என்னென்னா அந்த ரேங்கிங் டாக்ஸு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் ரொம்ப முக்கியம் நடந்துச்சு, அது வேறு விஷயம். அது கடைசியாக டிஆர்பி ஏற்றுறதுக்காண்டி அந்த வார கடைசியில் வந்து அந்த ரேங்கிங் டாஸ்க்கை கொண்டு வந்து அசீமை வந்து வேறு லெவலுக்கு வைப் ஏற்றி இன்னமும் நடந்து முடிச்சு. அதுக்காண்டி கமல் சார் சாட்டர்டே சண்டே எல்லாம் வச்சு செஞ்சுருப்பார் அசீமை, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்தால், 78th நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். என்ன கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரேங்கிங் டாஸ்கில் மொதல் ரெண்டு இடம் வந்தது. அமுதவாணன் அசீம் ரெண்டு பேருக்கு மட்டும் போட்டியாக ஒரு ரேங்கிங் டாஸ்க் இது கொடுத்துருந்தாரு. சாரி, அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் போட்டியாக வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு சர்க்கிள் வந்து போட்டுக்கிட்டாங்க. அதில் வந்து கயிறை வந்து பின்னாடி கட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கத்து அமுதவாணன் கட்டிக்கிட்டாரு, இன்னொரு பக்கத்து அசீம் வந்து கட்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து அந்த கிஃப்டெல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட்லாம் புறக்கி ஒரு பாக்ஸில் போடணும். அமுதவாணன் கொடுத்த பாக்ஸில் அவர் போடணும், அசீம் கொடுத்த பாக்ஸில் அவர் போடணும். ரெண்டு பேரும் போட்டு அந்த ஸ்டக்கில் அந்த போட்டியை கடந்து ரெண்டு பேரும் போட்ட கிஃப்ட்டில் வந்து எந்தெந்த பாக்ஸில் வந்து கிஃப்ட் இருந்துச்சு இல்லை எம்டியாக இருந்துச்சு அப்படின்னு கணக்கெடுத்து யார் கடைசியில் அதிக கிஃப்ட் வச்சுருந்தாங்களோ அவங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இதில் வந்து தலைவராக வந்து அமுதவாணன் வந்து ஆகிட்டார். அமுதவாணன் வந்து தலைவர் வந்ததுக்கப்புறம் இந்த டீம்லாம் பிரிச்சுட்டாங்க, கிச்சன் டீம் வெசல் வாஷிங் டீம்லாம் பிரிச்சுட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்த வாரத்தோட நாமினேஷன் ரவுண்டு வந்து வந்துருச்சு. யார் யார் நாமினேஷன் பண்ணுறது, பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் வழக்கத்துக்கு மாறாக இந்த வாட்டி புதுசாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு புது டெக்னிக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இந்த வாரம் நாமினேஷனில் வந்து கேப்டன் உட்பட எல்லாரையும் நாமினேட் பண்ணணும், அது வந்து சொல்லிக்கிறேன். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைனிங் ஹாலில் வந்து ரவுண்டாக உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு கார்டு, மூணு கார்டு கொடுத்துருந்தாரு. ரெட் கார்டு, எல்லோ கார்டு, க்ரீன் கார்டு கொடுத்துருந்தாரு. ரெட் கார்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா, நாமினேட் பண்ணுறதுக்கு. எல்லோ கார்டில் வந்து ஒரு வந்து டைட்டில் வந்து அது எழுதியிருப்பாங்க, இந்த வீட்டில் யார் அதிகமாக கோவப்படுறா, இந்த வீட்டில் அதிகமாக யார் சண்டை போடுறா அப்படின்னு அந்த இதில் எழுதியிருப்பாங்க. அந்த கார்டு வர்றவங்களுக்கு அந்த கார்டை கொடுத்து வரணும். க்ரீன் கார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெட் கார்டு ஒரு ஆள் கொடுத்து நாமினேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கார்டை வச்சு அந்த நாமினேட்டை வந்து நம்ம வந்து திருப்பி இது பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம், அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அந்த டைனி ஹாலில் உட்காந்து குரூப்பாக வந்து இந்த டாஸ்க்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதிகமாக பார்த்தீங்கன்னா சிவின் வந்து அசீம் வந்து நாமினேட் பண்ணாங்க ரெட் கார்டு கொடுத்து. அப்புறம் வந்து இவர் விக்ரம் வந்து இவங்க நாமினேட் பண்ணாங்க. பதிலுக்கு வந்து அசீம் வந்து சிவின் விக்ரம் நாமினேட் பண்ணாங்க. ஏடிகே நாமினேட் பண்ணாங்க. ரெட் கார்டு வந்து நாமினேட் பண்ணிடுறதா அர்த்தம். க்ரீன் கார்டு வந்துச்சுன்னா அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி பண்ணி கடைசியில் 6 ரெட் கார்டு வந்துருச்சு அசீமுக்கு. அதில் வந்து 2 க்ரீன் கார்டு வாங்கியிருந்தார் பார்த்தீங்களா, வணியும் ஏடிக்கையும் க்ரீன் கார்டு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு அவர் வந்து 4 வாங்கிட்டார். இதே மாதிரி எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க. விக்ரமுக்கு வந்து 2 ரெட் கார்டு வந்துருந்துச்சு. சிவினுக்கு வந்து 3 ரெட் கார்டு வந்துருச்சு. அதில் வந்து 1 வச்சு இது பண்ணிட்டாங்க. இதில் ரெட் கார்டு வராதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரச்சிதா தான் அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு வந்து எல்லோ கார்டு தான் அதிகமாக இருந்துச்சு. ரெட் கார்டு வராதனால ரச்சிதாவை விட்டுட்டு மீது எல்லாருமே இந்த வாரத்தில் நாமினேட் ஆகிறாங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது முடிஞ்சிச்சா அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் பண்ணதில் வந்து எதுக்கு நாமினேஷன் பண்ணிட்டாங்கன்னா, பிரச்சனை வர்றதுக்கு தானே நாமினேஷன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து போய் ஒவ்வொருத்தவங்கள கருத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மைனா வந்து விக்ரமண்ட்டை வந்து கருத்து கேட்க ஆரம்பிச்சிட்டார், நீங்கள் இந்த ரெட் கார்டு கொடுத்து நாமினேட் பண்ணிக்கல, என்ன காரணத்தை கொடுத்து நாமினேட் பண்ணீங்க நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விக்ரம் என்ன காரணம் கொடுத்து நாமினேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே உடனே கை கொடுத்துட்டு சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைனா போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருந்தார் இவர் விக்ரமன் வந்து நாமினேட் பண்ணியிருந்தார். இதே காரணத்தை தான் சிவின் வந்து போன வாரம் ரேங்கிங் டாஸ்கில் வந்து அசீமுக்கு பண்ணாங்க. அப்போ மட்டும் நீங்கள் ஏன் கேட்கல சிவினை அப்படின்னு சொல்லிட்டு மைனா வந்து இவங்கள்ட்ட போய் விக்ரமன்ட்ட போய் கேட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்டுனால கேட்காம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் கேட்டாங்க. அது விக்ரமன் பண்ணுறது ஒரு விதத்தில் வந்து பார்த்தா எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. அந்த விக்ரமன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. டார்கெட் பண்ணி பண்ணுறாரு அசீம், அப்புறம் வந்து சில ஹவுஸ்மேட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுறாரு. சில பேருக்கு வந்து என்ன தான் இது பண்ணாலும் அது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல, எனக்கு சுத்தமாகவே தெரியுது அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரில. கேட்கலாமே, இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் ஒரு பக்கத்தே அவர் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. சில பேர் கருத்து சொல்கிறனால என்னென்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல, நம்மளுக்கு பாக்கியில் வந்து அப்படி தெரியுது.
இந்தபடி இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு முடிஞ்சிச்சு. இதை வந்து எல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து அமுதவாணன் வந்து என்னையா அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, நான் ஒரு வாய்ப்பை வந்து தட்டி பறிச்சுக்கிட்டேன் நான் அந்த வீட்டில் ஒரு ஆள் வாய்ப்பை. ஆஃபீஸ்லேயே தெரியும் அவங்க வந்து ஜனனியை வச்சு தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அவர் தெரியாத மாதிரி நடிக்கிறாரா என்னென்னு வந்து நம்மளுக்கு தெரியலை. அப்படி தெரிஞ்சிருக்கும் அது, ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே தானே போய்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு சொல்லியிருப்பாங்க, ஒரு கதிரவன் வந்து அதை வச்சு சொல்லியிருக்காரு. சரி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பிக்பாஸ் வந்து போன வாரம் வச்சு செஞ்சாங்களா டிஆர்பியில், இந்த வாரம் வச்சு செய்ய போகிறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சமாவே அரைப்போம்மா அந்த டாஸ்க்கு. ஆமாம், என்ன டாஸ்க் அப்படின்னா அந்த கடிகார முள் சுற்றுறது. இவங்க போன வருஷம் பார்த்துருப்பீங்க, முந்தின வருஷம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன முள் வராள், பெரிய முள் வராள், அப்புறம் நடுமுள் வராள், இவன் நின்றுக்கிட்டு அந்த கரெக்டான டயத்தை வந்து இது பண்ணிக்கணும். நம்ம மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான டயத்தை கொண்டு வரவங்க அந்த டாஸ்க் வின்னர். ஃப்ரீ சோனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ சோனுக்கு போயிடும் பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. டீம் பிரிக்க சொன்னாங்க மூணு பேரை. அதில் பிரித்தது பார்த்திங்கன்னா அசிம், அப்புறம் மணி, அப்புறம் வந்து கதிரவன். அடுத்த டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன், மைனா, அப்புறம் ஏடிகே. அடுத்த டீம் வந்து அமுதவன், சிவின், அப்புறம் வந்து ரச்சிதா. அவங்களும் டீம் பிரிச்சுக்கிட்டாங்க. அஃபிஷியலி தெரியும் இந்த வாரம் ஒக்கே தான் போகுது அப்படின்னு. என்ன கொஞ்சம் தூங்க முடியாது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹவுஸ்மேட்ஸுக்கு. நாமினேஷன் ஃப்ரீ ஷோ போனோம்னா அது பண்ணி தானே ஆகணும், வேறு வழியில் இல்லை. ஃப்ரீசிங் டாஸ்க்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃப்ரீசிங் டாஸ்க் வந்து இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி. நாளைக்கு 79 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். பாய்.